பாட்டாளி மக்கள் கட்சியின் 35ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, பொது சிவில் சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 35ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நடைபெற்றது. இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பல்வேறு முக்கிய பிரச்சினைகளில் அரசாங்கம் உரிய முடிவை எடுப்பதற்கு பாமக தான் தூண்டுகோலாக இருக்கிறது என்று தெரிவித்தார். 108 ஆம்புலன்ஸ், அருந்ததியர் உள் ஒதுக்கீடு, வன்னியர் உள் ஒதுக்கீடு போன்றவற்றை பாமக தான் முன்னெடுத்தது என அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போது கருத்து கேட்பில் இருக்கும் பொது சிவில் சட்டத்தை பாமக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சிவில் சட்டம் அது எல்லாமே ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர முடியாது. இந்தியாவுள்ள பன்முகை தன்மை தான் நமக்கு அது பெருமை. அது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த பொது சிவில் சட்டம் வந்தால் அது சிதைக்கப்படும், இந்தியாவுடைய ஒற்றுமை சிதைக்கப்படும். இது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த பிரச்சனை கிடையாது, இந்தியாவை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய பழக்க வழக்கங்களை சார்ந்த பிரச்சனை. அது நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய முறைகள், அது எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் 35ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சி கொடி ஏற்றுதல், கல்வெட்டுகள் திறப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.